আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ ওয়াসসালাতু ওয়াসসালামু আলা রাসূলিল্লাহি সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম। আম্মা বাদ, தினமும் ஒரு வரலாற்று செய்தி. செய்தி எண் 57, மதுவின் விபரீதம். இந்த தகவலை ஞானிகளின் தலைவர் சையிதுனா ஃபுதைல் இப்னு அய்யாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதன் அடிப்படை செய்தி அஸ்ஸவாஜிர், அல் கபாயிர், இர்ஷாதுல் இபாத், தஃப்சீர் ஹக்கி போன்ற கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது. சையிதுனா ஃபுதைல் இப்னு அய்யாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என் மாணவர்களில் ஒருவர் மரண தருவாயில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக நான் சென்றேன். அவர் மரண தருவாயில் தான் இருந்தார். அவருக்கு அருகிலே அமர்ந்து நான் ஷஹாதத்து கலிமாவை சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் சொல்லவில்லை. சொல்லவில்லை என்பது மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் அவர் வாய் திறந்து சொன்னார், லா அகூலுஹா வ அனபரி உம்மின்ஹா, இந்த கலிமாவை நான் சொல்ல மாட்டேன், இதிலிருந்து நான் விலகிவிட்டேன் என்றார். அதிர்ந்து போன ஃபுதைல் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக அழுதார்கள். கண்ணீர் வற்றும் வரை அழுதார்கள். அழுத வண்ணம் அங்கிருந்து வெளியேறினார்கள். சில நாள் கழித்து தன்னுடைய மாணவரை கனவிலே கண்டார்கள். அவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. அவரை பார்த்து கேட்டார்கள், யா மிஸ்கீன், உனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது? இந்த இழிவான நிலைக்கு நீ ஆளாகுவதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உஸ்தாத் அவர்களே, எனக்கு ஒரு நோய் இருந்தது. அந்த நோயை நீக்குவதற்காக, மருத்துவம் பார்ப்பதற்காக ஒரு மருத்துவரிடம் சென்றேன். அவர் அதை பரிசோதித்து விட்டு சொன்னார், தஷ்ரபு ஃபீ குல்லி சனத்தின் கதகம் மினல் ஹம்ர், நீ ஒவ்வொரு வருடமும் ஒரு கோப்பை மது நீ சாப்பிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த நோய் உன்னிலேயே தங்கிவிடும், அது பெரிதாகவும் ஆகிவிடும் என்று அவர் சொன்னதை கேட்டு நான் மருத்துவத்திற்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு கோப்பை மதுவை நான் அருந்தினேன். அதனால் ஏற்பட்டதனுடைய விளைவை இப்போது நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்றார். பெருமக்கள் சொல்வார்கள், மருத்துவத்திற்காக வருடத்தில் ஒரு முறை ஒரு கோப்பை மட்டுமே குடித்த ஒருவருக்கு இந்த நிலை என்றால், காலமெல்லாம் மதுவை அருந்தக்கூடியவரின் நிலை எத்தகையதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களில் சாலிஹீன்களில் ஒருவர் தன்னுடைய இளைய மகன் மரணித்த பொழுது அவரை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்துவிட்டு சில நாள் கழித்து தன்னுடைய மகனை கனவிலே கண்ட பொழுது அந்த இளைய மகன் சிறுவராக இருந்த அவருடைய முடியெல்லாம் நரைத்து போயிருந்தது. ஆச்சரியமாக இந்த சாலிஹான மனிதர் கேட்டார், தம்பி, உன்னை நான் இளமையாகத்தானே அடக்கம் செய்தேன், எப்படி உன்னுடைய முடி நரைத்து போனது, வெண்மையாக ஆனது என்று கேட்டபொழுது அந்த பிள்ளை சொல்லியது, தந்தையே, எனக்கு பக்கத்திலே ஒரு குடிகாரன் அடக்கப்பட்டான். அவனை வேதனை செய்யப்படுகிறது, நெருப்பால் வேதனை செய்யப்படுகிறது. நெருப்பினுடைய சப்தத்தின் காரணத்தினால் இந்த பகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய எல்லா சிறுவர்களுடைய முடியும் நரைத்து போய்விட்டது என்று அவர் குறிப்பிட்டார். இன்னொன்றையும் நான் சொல்லுவேன். மரணித்தவர்களுக்காக குழி தோண்டக்கூடியவர் ஒருவர் சொன்னார், நான் மது அருந்தக்கூடியவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை கபரிலே வைத்த பொழுது அவர்களுடைய முகம் கிபிலாவை விட்டும் திரும்பி விடுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அருமையான பெருமக்களே, நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தஷ்ரபன் ஹம்ரன் ஃப இன்னஹா ரஸு குல்லி ஹதீஅத்தின், நீங்கள் யாரும் மதுவை தொட்டு விடாதீர்கள், மதுவை அருந்தி விடாதீர்கள், அதுதான் அனைத்து பாவங்களுக்கும் தலையாக இருக்கிறது என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள்.
இவ்வளவு கொடுமையான இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு பாவம் என்பதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக எல்லோரும் விலகிக் கொள்வதோடு யாராவது அதை அருந்தக்கூடியவர்களாக இருந்தால் உடனடியாக தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டி அந்த பாவத்திலிருந்து அவர் விலகிக் கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் இந்த மது பழக்கத்திலிருந்து விடுவித்து அந்த மதுவை நெருங்காதவர்களாக அதை அதிகம் வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.